ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் சேனலுக்கு வியூஸ் அதிகமாகணும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகணும், உங்கள் வீடியோ சஜஷனில் போகணும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீடியோஸ்க்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோஸ் வந்து சஜஷனில் போகும். ஸோ இந்த சஜஷன் அதிகமானால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக சிம்பிளாக நடந்துடாது. அதுக்காக தான் நான் இந்த ட்ரிக்ஸை சொல்கிறேன். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற பெஸ்ட்டு கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட்டு பண்ணுவேன். ஏதாவது ஒரு சிம்பிளான கிஃப்ட்டு கண்டிப்பாக கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். என் வீடியோவுக்கு வந்து ஒரு 100 லைக், 200 லைக், அது உங்கள் மைண்டை பொறுத்தது. நீங்கள் 1000 லைக்ஸ் கூட சொல்லலாம், அது உங்கள் இதை பொறுத்தது. பிகினர்ஸாக இருந்தால் கம்மியான லைக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்தோன்னே எனக்கு 1000 கமெண்ட்ஸ் வந்துட்டால், நான் 1000 லைக்ஸ் வந்துட்டால் இந்த கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பேராசை மாதிரி ஆகி போயிடும். ஸோ நான் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு 100 லைக்ஸ் என் வீடியோவுக்கு கிடச்சிருச்சுன்னா, அதில் வந்து யாருன்னா ஒரு பர்சனுக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணுவேன். அது என் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள சூஸ் பண்ணி நான் ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு வந்து வர்ற கமெண்ட்ஸில் பெஸ்ட்டு கமெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என் சேனலுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டா ஒரு கிஃப்ட் பண்ணுவேன், 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா ஒரு கிஃப்ட் பண்ணுவேன், 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். இப்படி கிஃப்ட் ஆப்ஷனை நீங்கள் பிகினிங்லேருந்து ரெகுலர் பண்ணி வந்தீங்கன்னா சீக்கிரமே உங்கள் சேனல் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அமையும். கிஃப்ட்டு அப்படின்னோடனே பெரிய ரேஞ்சில் யோசிக்க வேணாம். சிம்பிளாக இன்றைக்கெல்லாம் அமேசானில் போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் வந்து 100-200K கிடைக்குது. ஸோ இந்தளவு இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வீடியோ வந்து சீக்கிரம் வந்து சஜஷனில் போகும், நம்ம சேனல் சீக்கிரம் க்ரோத் ஆகும். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி நிலைமைக்கு அடையலாம். எல்லாராலையும் இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்சால், உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு வழியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்ல கண்டென்ட்டாக போடுவோம். ஆனால் அதுக்கு வந்து வரவேற்பு, அந்த வியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மக்கள் மத்தியில் நம்ம வீடியோஸை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கண்டென்ட் வந்து ஒரு ஒர்த்தான கண்டென்ட், நல்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வழியையும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சீக்கிரம் உங்கள் சேனல் வந்து க்ரௌத் ஆகிடும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கிஃப்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்க்கு கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே வரும். ஸோ கமெண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே வரும்போது அந்த வீடியோ வந்து சஜஷன்லேயும் அதிகமாக போகும். லைக்ஸ் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா அப்பையும் அந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும். ஸோ ஈஸியாக வந்து அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிடுவாங்க. ஸோ அதற்காக தான் இந்த கமெண்ட்ஸுக்கு லைக்ஸுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் ஆப்ஷனை வச்சிங்கன்னா இது வந்து நிறைய கமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு போயிடும். அதனால் உங்கள் வீடியோ சஜஷனில் போயிடும். அதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொல்கிறேன். எந்த ஒரு வீடியோவிலையுமே நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் ஆப்ஷனை வைக்கும்போது ஓப்பனிங்கில் நான் ஒரு கிஃப்ட் ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவுக்கு இடையில் நான் அதை பற்றி சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து எந்த இடத்துல வரும்னு, இந்த கிஃப்ட் ஆப்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த வீடியோஸ்க்கு உண்டான முழு வியூஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது வந்து அது சஜஷனில் போகும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற வீடியோஸ் கண்டிப்பாக சஜஷனில் போகும். ஸோ உங்களுக்கு வந்து சஜஷனில் போகிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிரும். கிஃப்ட் ஆப்ஷனுன்றதை ரெகுலராக பண்ணி வரும்போது நம்ம சேனல் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். கண்டென்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையோ
ஆனால் இந்த ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ அதை வச்சு நம்ம நல்ல நல்ல கண்டெண்ட்டாக மேலே மேலே கொடுக்க கண்டென்ட்டும் பிடிச்சி போய் நம்ம சேனலை ரெகுலர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அமையும். ஸோ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.